என்ன இருக்கு என்பதை விட்டுவிட்டு என்ன இல்லை என்பதிலேயே கவனம் இருக்கும் பொழுது பொதுமானது உள்ளது என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்காது. இந்த டம்ளரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? அரை டம்ளர் நிறைய நீர் உள்ளது என நினைக்க தோணுதா, அல்லது அரை டம்ளர் நீர் குறைவாக உள்ளது என நினைக்க தோணுதா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைத்துள்ளது என்ற நன்றி உணர்வு தினவாழ்வில் இருக்கும் பொழுது நிறைவான வாழ்க்கை வாழும் திருப்தி மனதிற்கு கிடைக்கும். பிறரிடமிருந்து பெறுதல், பிறரிடமிருந்து பெற்றதற்காக நன்றி கடன் செலுத்துதல், இந்த செயல்களால் ஏற்படும் வாழ்க்கை முன்னேற்றம், இவை அனைத்தும் நிறைவான வாழ்க்கை நோக்கிய பயணத்திற்கு வழிகாட்டும். உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடித்து அதை அடைய தினம் நீங்கள் செயல்படும் பொழுது நோக்கத்தை இந்த நொடி அடையாவிட்டாலும் நோக்கத்தை நோக்கிய பயணம், இடையிடையே கிடைக்கும் சிறு வெற்றிகள் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். உங்களுடைய சுயமதிப்பை நீங்கள் உணரும் பொழுதும் மனநிறைவு கிடைக்கும். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதும் மனநிறைவு அமையும். வாழ்வில் மாற்றி எழுத முடியாத அத்தியாயங்களும் இருக்கும். மனதளவில் நீங்கள் இவற்றை புரிந்து ஒத்துசேர்ந்து வாழும் பொழுது மனநிறைவு உணர இயலும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மனதளவில் அனுபவித்து செய்யும் பொழுது மனநிறைவு கிடைக்கும். சலிப்பு ஏற்படும் பொழுது புதியதாக மன புத்துணர்வு செயல்களில் ஈடுபட்டு மீண்டும் தின செயல்களை செய்யும் பொழுது நிறைவு கிடைத்த உணர்வு ஏற்படும். என்ன இல்லை என குறைபடுவதை விட்டுவிட்டு என்ன இருக்கு, முயன்றால் என்ன கிடைக்கும் என்பதில் மனதை செலுத்துங்கள். நிறைவான வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், கேள்விகளையும் கேளுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுமா.